அக்டோபர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 22 அதாவது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிடுறோம், ஓகேவா? ஸோ அது கூடவே தமிழ் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன், ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டானா புயல். ஸோ இந்த டானா புயல் அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாக இருக்க ஒரு புயல் அப்படிங்கிறது டெய்லியும் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு டானா அப்படின்னு பெயர் வச்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார், ஓகேவா? ஸோ இந்த டானா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா ஜெனராசிட்டி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ ஜெனராசிட்டி அப்படிங்கிறது பெருந்தன்மை. ஜெனராசிட்டி ஆக்சுவலாக டானா அப்படிங்கிறது அரபிக் லாங்குவேஜில் குறிக்கப்படக்கூடியது தான். இந்த டானா புயல் வந்து ஸோ புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த புயலை பார்க்கறதுக்கு முன்னாடி வங்கக்கடலில் உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2004 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம தமிழ் புக்லேயும் படிச்சிருப்போம், அது போக ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா இடத்துலையுமே நிறைய டைம் படிச்சிருப்போம். இந்த கூட்டமைப்பில் ஃபஸ்ட்டாக 2004 ஸ்டார்ட் பண்ணுற அப்போ ஒரு 8 மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. யார் யார்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்டீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை அண்ட் தாய்லாந்து, ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் தான் ஸ்டார்டிங்கில் மெம்பர் கண்ட்ரீஸாக இருந்தாங்க. இப்போ வந்து டோட்டலாக 13 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் கண்ட்ரீஸ் 8 ப்ளஸ் ஒரு 5 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க புதுசாக இதில் ஜாயின்ட் ஆகியிருப்பாங்க. யாரெல்லாம்னா ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஏமன் அண்ட் யுனைடட் அரேப் எமிரேட்ஸ். ஸோ இதில் கத்தார் தான் இப்போ இந்த டானா அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் கண்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 நேம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 13 கண்ட்ரீஸ் இருக்குது, பர் கண்ட்ரிக்கு 13 அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 169 நேம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் எல்லாமே. ஸோ மெயினாக பார்த்தோன்னா வங்கக்கடலில் உருவாகிற புயல்களுக்கு இவங்க பெயர் வைப்பாங்க. அடுத்தது கிரீன் கவுன் விருது 2024. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் அப்படிங்கிற அந்த வித்யாபீடம் அந்த அமைப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா லைவ் இன் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இவங்க இந்த வித்யாபீடத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன கேட்டகரியில் அப்படின்னா பெனிஃபிட்டிங் சொசைட்டி, ஓகேவா? ஸோ சொசைட்டிக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிரீன் கவுன் விருது அப்படிங்கிறது யூஸ்வலாக யாரால் கொடுக்கப்படுறது, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அவங்களோட சுற்றுச்சூழல் திட்டத்தின் அங்கீகாரத்துடன் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்வதேச விருது தான் வந்து இந்த கிரீன் கவுன் அப்படிங்கிற விருது. ஸோ சமூகத்தில் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் அந்த இருக்கிறது, ஓகேவா? அதாவது சொசைட்டிக்கு ஒரு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக தான் இந்த கிரீன் கவுன் அப்படிங்கிற விருது வந்து வழங்க. ஸோ இந்த அமைப்பு 2004 இருந்து இந்த விருது அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இந்தோனேஷியாவின் 8வது அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா பிரபோவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்தோனேஷியாவோட கேபிட்டல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 2வது இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா பூரி, ஒடிசா இருக்கு இல்லையா? ஸோ பூரி அப்படின்னோன்னா நமக்கு எது ஞாபகம் வரணும், பூரி ஜெகநாதன் கோவில் வரணும் இல்லையா? ஸோ அந்த பூரி வந்து எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. அப்போ இது 2வது இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஃபஸ்ட் இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா கோவாவில் நடந்திருக்கும். அடுத்தது மிக நீண்ட பயணம் செல்லும் வந்தே பாரத் ரயில். ஸோ எதுனா டெல்லி டு பாட்னா, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 994 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தே பாரத் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு வாரணாசி போனது தான். February 15, 2019 அது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ட்ரெயின் எது அப்படின்னா இந்தியாவில் எதுனா விவேக் எக்ஸ்பிரஸ், 4200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 80 ஹார்ஸ் அப்படிங்கிறது இது ட்ராவல் பண்ணும். கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகார், அசாமில் இருக்க திப்ருகார் வரைக்கும் இதில் போய்க்கலாம். அடுத்தது நசீன் அல் பார். ஸோ இது வந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி, எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலானது. துனிஷியாவோட அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் கைஸ் சையத் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது பல பரிமாண வறுமை குறியீடு. ஸோ இதை வெளியிடுற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்க இல்லையா யூஎன்டிபியும் ஓபிஹெச்டிஐ அப்படிங்கிறவங்களும் தான் இதை வந்து வெளியிடுறாங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 2010 இது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை இதோட அறிக்கையின்படி என்ன அப்படின்னா வறுமை அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம இந்தியா தான் இருக்கும். 234 மில்லியன் மக்கள் வந்து வறுமை கோட்டில்
வாழ்றாங்களாம் இந்தியாவில் மட்டும். ஸோ செகண்ட் பிளேஸில் பாகிஸ்தான், 93 மில்லியன் மக்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வறுமையில் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கோம். ரீசெண்டாக கூட அந்த வறுமை ரேங்கிங் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதில் எத்தனாவது ரேங்கிங் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உலகம் முழுவதும் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக 1.1 பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது விட்னஸ். ஸோ விட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டோபயோகிராஃபி, ஒரு சுயசரிதை தான். யாரோடது அப்படின்னா சாக்ஷி மாலிக் அவங்களோட சுயசரிதை தான் விட்னஸ். அதே போல் மேரிகோம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சுயசரிதையோட பேர் என்னென்னா அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது. விமென்ஸ் T20 வேர்ல்டு கப், ஸோ இது வந்து சண்டே நடந்திருக்கும். இதில் நியூசிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. WR செஸ் மாஸ்டர்ஸ் பட்டம், ஸோ இது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அர்ஜுன் எரிகைசி அவர்கள் வாங்கியிருக்காங்க. உலக புள்ளியியல் தினம், ஸோ இது அக்டோபர் 20ஆம் தேதி. தேசிய புள்ளியியல் தினம் June 29. PC மஹாலனோபிஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த தினம் தான் தேசிய புள்ளியியல் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். காவல்துறை நினைவு தினம் எப்போன்னா அக்டோபர் 21ஆம் தேதி. ஸோ இது எதுக்காக இந்த காவல்துறை நினைவு தினம் அப்படின்னா, இந்த அக்டோபர் 21 1959 லடாக்கில் வந்து இருந்த வீரர்களுக்கும் சீனாக்கும் ஒரு சின்ன பெரிய கலவரம் மாதிரி இல்லாமல் சின்ன சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் வந்து ஒரு 10 போலீஸ் மேன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நினைவு கூர்ற விதமாக தான் இந்த காவல்துறை நினைவு தினம் அப்படிங்கிறது வருஷம் அனுசரிக்கப்படுது. இதான் வந்து 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு கத்தார். ஸோ அந்த டானா அப்படிங்கிறதோட பொருள் ஜென்ரோசிட்டி, அதாவது பெருந்தன்மை. ஓகே, ஸோ இது டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கிரீன் கவுன் விருது 2024 அமிதா விஸ்வா வித்யபீடம் அப்படிங்கிற அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியாவோட 8வது அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. 2வது இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் ஒரிசாவில் நடந்துச்சு. மிக நீண்ட பயணம் செல்லும் வந்தே பாரத் டெல்லியிலிருந்து பாட்னா வரைக்கும் போகுது, 994 கிலோமீட்டர். நசீன் அல்பர் அப்படிங்கிறது கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலானது. துனிஷியாவோட அதிபர் கைஸ் சையத். பல பரிமாண வறுமை ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது, வறுமை அதிகம் இருக்கிற நாடு எதுன்னா இந்தியா. விட்னஸ் அப்படிங்கிறது யாரோட ஆட்டோபயோகிராஃபி, சாக்ஷி மாலிக். விமென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. WR செஸ் மாஸ்டர்ஸ் பட்டம் வின் பண்ணது அர்ஜுன் எரிகைசி. உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் 20, தேசிய புள்ளியியல் தினம் June 29, காவல்துறை நினைவு தினம் அக்டோபர் 21. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.